ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராமில் லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் நாட் ஷோவிங் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் லாக் பண்ணிட்ட பிறகும் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் தரப்புலேருந்து எதனா ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அந்த லாக் ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். அதாவது உங்களுடைய பவர் பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். அது வந்து இப்போ உங்களுக்கு ஷோ ஆகாது, உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராது. இந்த பிரச்சனை எப்படி நம்ம சரி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த செட்டிங்ஸ் பேஜ் ரைட்டாக நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இந்த செட்டிங்ஸ் பேஜ் ரைட்டாக கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸில் ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆப்ஸை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இந்த ஆப்ஸ் எல்லாமே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. ரைட்டாக கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து இருக்கும். இன்ஸ்டாகிராம் எங்கே இருக்கோ அதை பார்த்து நீங்கள் கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராமை கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராமை கிளிக் பண்ணி அப்படின்னா ஆப் இன்ஃபோ அப்படின்ற இந்த பேஜுக்குள்ளே வந்துருவீங்க. இப்போ இந்த ஆப் இன்ஃபோ அப்படின்ற இந்த பேஜில் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு எங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா ஆப் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்க்கான அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த அலோ நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றத நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் தரப்புலேருந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா வராது. அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டர்ன் ஆன் வந்து பண்ணிக்கோங்க. அதாவது அலோ வந்து பண்ணிக்கோங்க, எனபிள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜில் கீழே பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டைப்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இப்போ ஒரு மூணு டைப்பில் வந்து நமக்கு இன்ஸ்டாகிராம் தரப்புலேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். லாக் ஸ்க்ரீன், பேட்ச்சு, பாப்பப் சொல்லிட்டு மூணு டைப்பில் வந்து வரும். இது ஒவ்வொரு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த டிவைஸில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வேறு டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் லைனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் வந்து பாருங்கள், நமக்கு வந்து இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு லாக் ஸ்க்ரீனில் தான் நம்ம இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன் வந்து வரல. அதனால் நீங்கள் வந்து அந்த லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நீங்கள் டர்ன் ஆன் வந்து பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாருங்கள் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் ஆல்ரெடி ஆனில் தான் வச்சிருக்கேன். இதை வந்து நாங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுற பாருங்க. கிளிக் பண்ணும்போது லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் நாட் அலோட் சொல்லிட்டு வருது. இது போல் நீங்கள் நாட் அலோடில் வச்சிருந்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி அலோ வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அலோ வந்து பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ நீங்கள் வந்து அலோ பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, டர்ன் ஆன் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, எனபிள் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது அலோட் சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அலோ வந்து பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, இது வந்து நீங்கள் கரெக்டாக ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனில் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக ஷோ ஆகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.